அன்பு நண்பர்களா, வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓபிளி ராஜன். இன்றைக்கி நான் ரெடி பண்ண மூணு பவர் ஆம்ப்ளிஃபையர் பார்க்க போகிறோம். ரெண்டு ஆம்ப்ளிஃபையர் M500, ஒன்று M300. மூணுமே பார்த்தீங்கன்னா பவர் ஆம்ப்ளிஃபையரு. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு 10 amps டிரான்ஸ்ஃபார்ம் போட்டு Type 3 ரெண்டு டிரான்ஸ்ஃபார்ம் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஆம்ப்ளிஃபையரு Type 16 மூன்று இன்ச் கோர் போட்டு JBL சப்போர்ட்டுக்கு ஒரு JBL போகிற மாதிரி பவராக ரெடி பண்ணியிருக்கு. இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா M300 மாடலு. இதில் இந்த ரெண்டு ஆம்ப்ளிஃபையருமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணது தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபாவளி. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் வசந்த் பூம் 2 அப்படின்னு ஒரு பொருளாச்சிக்கு போர்டு மார்க்கெட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அது இல்லாமல் 5.1 சுவிச்சிங் போர்டு ஒன்று மார்க்கெட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரெண்டு போர்டுமே புதுசாக மார்க்கெட்டில் வந்திருக்கு. அந்த ரெண்டு போர்டோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடி பண்ணதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நேத்தோட பார்சல் புக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரில் வசந்த் கம்பெனியோட பொருளாஜிக் போர்டை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு M300 வசந்தில் பூம் 2 பொருளாஜிக் போர்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி அவங்க சொன்னாங்க ஒரு 5.1 சுவிச்சிங் போர்டு போட்டிருக்கேன்னாங்க. ஸோ அந்த போர்டு எப்படி ரிசல்ட் இருக்குது, இதை நாய்ஸ் வருதோ அப்படின்னு டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதையும் நோட் பண்ணியிருக்கேன். இந்த ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்கன்னா வசந்தோட பூம் 2 பொருளாஜிக் போர்டு போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 5.1 ரிலே பேஸ்டு சுவிச்சிங் போர்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தமிழ் மியூசிக் மிக்ஸ் எங்களுக்குன்னே ஒரு தனி பொருளாஜிக் போர்டு ஆட் பண்ணி போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் சப்சானிக் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன் நான். அப்படி இருக்கும்போது எதுக்காக அதர் பிராண்டோட பொருளாஜிக் போர்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக போர்டு மார்க்கெட் வந்துருக்கு, டெஸ்ட் பண்ண சொல்லி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த போர்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி எங்கள் போர்டுக்கும் இந்த போர்டுக்கும் ரிசல்ட் எந்தளவுக்கு இருக்குது, ஈக்குவலாக இருக்கா இல்லை அதோட கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து கம்பேரிசன் வீடியோ கிடையாது. இருந்தாலும் இந்த பூம் பொருளாஜி போர்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஆடியோ குவாலிட்டி எடுத்து கொடுக்குது. ஸோ எங்களிடம் நல்ல ஆடியோ குவாலிட்டி, க்ளீனான ஆடியோ எடுத்து கொடுக்கும். இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்கலாம், உங்களோட ஆம்ப்ளிஃபையரில் வேறு பிராண்டோட பொருளாஜி போர்டு போட்டு ரெடி பண்ணி தருவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கம்பல்சரி இப்போ செஞ்சு கொடுக்குறது கிடையாது. நாங்கள் அசம்பிள் பண்ணால் எங்களோட பொருளாஜி போர்டு தான் போட்டு கொடுப்போம். அதுக்கு தகுந்தமான பேனல்லாம் டிசைன் பண்ணுவேன். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ் பூஸ்டர் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலாக ஆட் பண்ண மாட்டாங்க. கமர்ஷியல் பர்பஸ் தகுந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. நாங்கள் எங்களோட ஓன் யூஸ் தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் இருக்கும், பேஸ் பூஸ்டர் இருக்கும், வியூ லைட்டுக்கும் தனி அவுட்டு கொடுத்துருப்பேன். அதெல்லாம் பார்த்தா 5.1 சுவிச்சிங் இன்புட்டு தனி செக்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா 4 ஃபீச்சர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன். இந்த 4 ஃபீச்சர் எக்ஸ்ட்ராவே பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ தீபாவளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொருளாஜி போர்டு சிம்பிளிஃபை பண்ணி சப்சானிக்கு வந்து ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சியில் வச்சு ரெடி பண்ணலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். தீபாவளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ் மியூசிக் மிக்ஸ் பொருளாஜில் கம்பல்சரி அப்டேட் வரும். இன்னும் ரெண்டு ஸ்டேஜ் எக்ஸ்ட்ரா போர்டுலாம் ஐடியா பண்ணியிருக்கேன். கம்பல்சரி ஆம்ப்ளிஃபையர் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா எங்களோட பொருளாஜி போர்டு தான் போட்டு செய்வோம். இது இப்போ புது போர்டு மார்க்கெட்டில் வந்துருக்கு, ரிவ்யூக்கு வந்தது. அதே மாதிரி சவுண்ட் டெஸ்ட்டாக வாங்கினேன். ஆடியோ குவாலிட்டி நல்லா ரிசல்ட் சூப்பராகவே இருக்குது. இப்போ இந்த பூம் 2 பொருளாஜி போர்டு போட்டு இந்த ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கேன். இதோட ஒயரிங் டீட்டெயில் எப்படி பண்ணியிருக்கேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுவிச்சிங் போர்டுகளை இன்புட் அவுட்புட் டீட்டெயில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதிலேயே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு மாடிஃபை பண்ணி நான் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சுவிச்சிங் போர்டில் எப்படி பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 5.1 லெஃப்ட் டு ரைட் இருக்கும், அந்த லெஃப்ட் ரைட்டில் மிக்ஸ் பண்ணி சப்புக்கான சிக்னல் எடுத்திருப்பாங்க. ஆனால் நான் அப்படி எடுக்க கிடையாது. சுவிச்சிங் போர்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக மாடிஃபை பண்ணி 5.1 சப்பு சிக்னல் மட்டும் தான் சப்பு ஃப்ரீக்கு இன்புட்டாக போகிற மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி சுவிச்சிங் போர்டு பொருளாஜிக் போர்டில் எந்த இடத்துல கட் பண்ணி எடுக்கணுமோ அதை கட் பண்ணி எடுத்து 5.1 நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் இன்னொரு வீடியோ வரும்போது உங்களுக்கு எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி ஆல்டர் பண்ணணும், எப்படி வந்து லைனை வந்து மாற்றி கொடுத்து கட் பண்ணி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய வியூஸ் வருது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் என்ன மாதிரி டிசைன் பண்ணுறாங்க, என்ன ஐடியா இருக்குது, புதுசாக வந்திருக்கோம், அந்த ஐடியாவில் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா புதுசாக மார்க்கெட்டில் வந்தால் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பொருளாஜிக் போர்டு எங்களுக்கு ரிவ்யூக்கு வந்தது. ஸோ அதை போட்டு அதோட சவுண்ட் டெஸ்ட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இப்போ போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் தமிழ் மியூசிக்கில் பண்ணலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா நிறைய செல்லர்ஸே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டு ஆம்ப்ளிஃபையர் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டரும் குறைஞ்சிச்சு, அப்படியே ஆர்டர் வந்தாலும் டெலிவரி ஆக லேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி ஸோ ஃபியூச்சரில் எப்படி வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஐடியாஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவரையும் சப்போர்ட் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்கள் தமிழ் மியூசிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆம்ப்ளிஃபையர் வேணும்னா கால் பண்ணுங்கள். சூப்பரான ஆடியோ குவாலிட்டி ரெடி பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா
எங்களோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, முக்கியமாக பெல் பட்டனுக்கும் பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் அனுப்புங்க, அப்போ தான் நான் போகிற வயசு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல இந்த M300 மாடல் ஆம்பிளிஃபையர் பார்க்கலாம். ஸோ M300 மாடலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அக்கர்லிக் டைப்பில் ரெடி பண்ணியிருக்கோம், மேட்டு ப்ளஸ் கிளாஸில் ரெடி பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து அவர் இன்சில் மட்டும் கேட்டிருந்தாரு, ஸோ அந்த இன்சில் மட்டும் பார்த்தீங்கன்னா என்கிரேவிங்கில் பண்ணியிருக்கோம். வியூலைட் கேட்டிருந்தாலும் வியூலைட் இதில் இன்னும் ஆட் பண்ணலை. கண்ட்ரோல் டீடைல்ஸ் சொல்லிவிட்டேன், இருபதாவது சொல்லிடுறேன். மாஸ்டர் சப்பு ஃப்ரண்ட்டு சரௌண்ட் சென்டர் சப்புக்கான ஃப்ரீக்வன்சி, இப்போ சப் ஃப்ரீக்வன்சி கொடுக்க கிடையாது, ட்ரிபிள் பேஸ் இப்படி கொடுத்துருக்கோம். சுவிட்ச் கனெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஸ் பூஸ்ட் இப்போ கொடுக்க கிடையாது. இந்த சுவிட்சி பார்த்தீங்கன்னா டிவிடி ஆன் பண்ணால் 5.1 ஆன் ஆகிடும், 5.1 ஆகும் போது யூஎஸ்பி ஆஃப் ஆகிடும். இது ஆஃப் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி ஆன் ஆகும், இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி ஆஃப் ஆகிட்டு ஆக்ஸ் கனெக்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸு யூஎஸ்பி 5.1, மூணு மோடு இருக்குது. இந்த சுவிட்ச் கனெக்ஷன் கொடுக்க கிடையாது. இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி மட்டும் கீழே வரும், யூஎஸ்பி போர்டு மேலே வரும். ஸோ இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். கண்ட்ரோல் நாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் மெட்டல் நாப்ஸ் தான் இப்போ ஆட் பண்ணி போட்டிருக்கேன். ஆம்பிளிஃபையரோட இன்சைட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் டைப் 60, அதாவது 4 இன்ச் ஹைட் வரும், 2.5 இன்ச்சில் கோர் வரும். போன வழியாக ஃபிட்டிங் மட்டும் பண்ணி போட்டிருப்பேன், ஒயரிங் பண்ணியாச்சு. ஆம்பிளிஃபையர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்தி கம்பெனியோட 5 சேனல் 10 ட்ரான்சிஸ்டர் போட்டு போட்டிருக்கேன். ஒரு சேனலுக்கு 150 வாட்ஸ் ஆரம்பிச்ச வரைக்கும் எடுத்து கொடுக்கும் மேக்ஸிமம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் ஆம்பிளிஃபர்னு எடுத்திங்கன்னா குமார் ஆடியன்ஸோட பேரல் மூணு போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், 250 வாட்ஸ் ஆரம்பிச்ச வரையும் எடுத்து கொடுக்கும் மேக்ஸிமம் இது. அப்புறம் பவர் சப்ளைனா ரெண்டாக பிரித்து போட்டிருப்பேன், சப்வூஃபர் ஆம்பிளிஃபருக்கு தனி பவர் சப்ளையும் 5 சேனலுக்கு தனி பவர் சப்ளையும் பிரிச்சிருப்பேன். சப்வூஃபர் ஆம்பிளிஃபருக்கான பவர் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,063 வோல்ட்டில் 2 கேபாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். 5 சேனல்னு எடுத்துக்கிட்டா 6,850 வோல்ட்டில் 2 கேபாசிட்டி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ 2 பவர் சப்ளை பிரித்து போட்டிருப்பேன், இதில் மட்டும் 8 டயோடு போட்டிருப்பேன், இதுக்கு 4 டயோடு 6 ஆம்ப்ஸில் போட்டிருப்பேன். பக்கர் 2 போர்டு போட்டிருப்பேன். இந்த போர்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் ப்ளஸ் லைட்டுக்காக போட்டிருக்கேன். எல்லா சேனலுக்கும் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு ஆட் பண்ணி போட்டிருக்கேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 சேனல். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2, 6 சேனலுக்கான ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு இதில் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புரோலாஜிக் போர்டு, வசந்த் கம்பெனியோட பூம் 2 புரோலாஜிக் போர்டு டெஸ்டிங்க்கு போட்டிருக்கேன். ஆடியோ குவாலிட்டியெல்லாம் நல்ல ரிசல்ட் சூப்பராகவே எடுத்து கொடுக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவிச்சிங் போர்டு, ஒரு 5.1 சுவிச்சிங் போர்டு கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஆக்ஸ் 1, யூஎஸ்பி 5.1, இந்த மாதிரி 3 மோடு இருக்குது. ஸோ 4 மோடு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். 3 போர்டு கொடுத்துருக்காங்க. 5.1 ஆன் பண்ணும்போது யூஎஸ்பி ஆஃப் ஆகிடும், யூஎஸ்பி ஆனால் மட்டும் தான் யூஎஸ்பிக்கான பவர் வரும். ஸோ அந்த மாதிரி லைன் கொடுத்துருக்காங்க, லைன் அடிச்சிட்டேன். ஸோ இதுக்கான பின்டீரியல் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோல் அவுட்புட்டு, அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புரோலாஜிக்கோட 5.1, அதாவது புரோலாஜிக் போர்டுலேருந்து வரக்கூடிய 5.1 இதில் கொடுத்துடணும். இது பார்த்தீங்கன்னா 5.1 இன்புட்டு, அதாவது டி கோடரோ இல்லை டிவிடியோ அதுலேருந்து பார்க்கலாம் அனலாக் 5.1க்கான இன்புட்டு இது. இது பார்த்தீங்கன்னா 2 சேனல் அவுட்புட்டு, அதாவது 5.1 ஆக்ஸு யூஎஸ்பி அது சுவிச்சிங் ஆகி வரக்கூடிய 2 சேனல் அவுட்புட்டு. இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா புரோலாஜிக் போர்டு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சுவிச்சுக்கான இன்புட்டு ஒயர்ஸ் ஆகுதி மணி எடுத்திருக்கேன். இது 2 சுவிச்சுக்கு 2 லைன் எடுக்கணும். இது வந்து யூஎஸ்பிக்கான 5 வோல்ட் இன்புட்டு, 5 வோல்ட் அவுட்புட்டு, 5 வோல்ட் கொடுத்து அவுட்புட் எடுத்துடும். ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன், அதாவது ஒரிஜினல் சப்வூஃபர் சப்வூஃபருக்குள்ளே போயிட்டு போகிற மாதிரி தான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். சப்போட ப்ரீசிங்கில் பார்த்தீங்கன்னா சப் ப்ரீ ஸ்டேஜுக்குள்ளே போய்டும். இந்த சப் ப்ரீ ஸ்டேஜ்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆம்பிளிஃபைக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து கெய்னர் போர்டு ஆட் பண்ணி போட்டுப்பேன். ஸோ 6 சேனல் கெய்னர் போர்டு போட்டிருக்கேன். ஸோ 5.1 இன்புட்டு பார்த்தா கெய்னர் போர்டுக்கு போயிட்டு, கெய்னர் போர்டுலேருந்து சுவிச்சிங் போர்டு போயிட்டு, சுவிச்சிங் போர்டுலேருந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் மட்டும் பேஸ் டபுள்குள்ளே போயிட்டு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்வூஃபரும் சப்பு செக்ஷனுக்குள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வந்து மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தான் ஆல்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை புரோலாஜிக் போர்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டீடைல் சொல்லிட்டேன் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் கொடுத்தீங்கன்னா 6 சேனலுக்கான அவுட்புட் வந்துடும். 6 சேனல் அவுட்டுமே பார்த்தீங்கன்னா ஒயர் மூலியமாக கொண்டு வந்து கனெக்டர் போட்டு சொல்லிவிட்டேன். இந்த ப்ரீசெட்னு எடுத்தால் 3 ப்ரீசெட் போட்டிருப்பாங்க. இந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா சப்பு கெயினு சென்டருக்கும் ஒரு கெயின்ஸ் ப்ரீசெட் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸோட கொஞ்சம் டெப்த்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரீசெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ப்ரீசெட் இதில் கொடுத்துருக்காங்க. ஐசின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. JRC 3 ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸாஸில் ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. 4558 3, TL084 ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த போர்டுக்கு நான் கொடுத்துருக்க பாஸ் அப்படின்னு பார்த்தா 38 வோல்ட் வரையும் வருது. ஸோ 38 வோல்ட் ப்ளஸ் 38 வோல்ட் மைனஸ் வந்து டிசியாக கொடுத்துருக்கேன். நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகுது, எந்த ப்ராப்ளம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு 40 வோல்ட் வரையும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் ஒன்று புடிச்சு அவ்வளோ நீட்டாகவே ஃபங்க்ஷன் ஆகுது. JRC ஐசியோ டெக்ஸாஸ் ஐசியோ அந்த அளவுக்கு லோடு எடுக்காது, கம்மியான லோடு தான் எடுக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த மாஸ்டர் கண்ட்ரோல் யூஸ் பண்ண கிடையாது, எங்களோட மாஸ்டர் கண்ட்ரோல் தான் போட்டிருக்கேன். காரணம்னால என்னோட ஒயரிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட் பண்ணுறாங்க, அந்த கண்ட்ரோல் யூஸ் பண்ணாமல் என்னோட கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்புட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். 2 ஆக்சிலேட்டர் வந்து ஒரே இன்புட்டில் கொடுத்தாச்சு. ஸோ ரெண்டுமே ஒரே ஆக்சில் ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரிலே டைப் சுவிச்சிங்கனால பார்த்தீங்கன்னா மிக்சிங் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, கெயின் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ கெயினான இன்புட் கொடுத்தாலும் ரிலே தான் யூஸ் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஐசிக்குள்ளே போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் குறையும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையே கிடையாது. இதிலே பார்த்தீங்கன்னா நாங்களும் ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கோம், 2 ரிலே ஒரு ஐசி போட்டு
ஒரு சுவிச்சிங் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது எங்களோட ப்ரொலாஜிக் போர்டிலே மெர்ஜி போடுற மாதிரி ஐடியா பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தீபாவளிக்கு அப்புறம் வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாங்கள் சர்க்யூட்லாம் போட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது அதே மாதிரியே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஆம்பிளிஃபயர், இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா M500 பவர் மாடலு. ஆம்பிளிஃபயரோட இன்சைட்னு எழுதினா ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்ஃபார்மர் எழுதினா டைப் 16 4 இன்ச் ஹைட்டு 3.5 இன்ச் கணக்கு ஒரு நல்ல ஹெவியான டிரான்ஸ்ஃபார்மர் தான். கரண்ட் ரேட்டிங் 24 வோல்ட் சுத்தம் போது பார்த்தீங்கன்னா 20 ஆம்பியர் எடுத்து கொடுக்கும். அதே பார்த்தீங்கன்னா 24 இது 15 ஆம்ப்ஸ் எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ 5 ஆம்பியர் அதோட அதிகமாக வரும். இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். ஆம்பிளிஃபயர் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் ஆடியோஸில் 5 சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சப் ஊஃபர்னு எடுத்துட்டா குமார் ஆடியோஸோட 6 டிரான்சிஸ்டர் பேரலல் 3 போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 6 டிரான்சிஸ்டர் பேரலல் குமார் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு பவர் சப்ளை பிரிச்சிருப்பேன். ஒரு பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா ரெண்டு பவர் சப்ளை பிரிச்சிருப்பேன். இந்த பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா சப் ஊஃபர் ஆம்பிளிஃபயருக்கான பவர் சப்ளை 10,085 வோல்ட் கெப்பாசிட்டி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6,850 ரெண்டு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா சேனலுக்கும் ஸ்பீக்கர் போர்டு ஆட் பண்ணி போட்டிருக்கேன். ப்ரொலாஜிக் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ் மியூசிக் மிக்ஸோட ப்ரொலாஜிக் போர்டு தான் போட்டிருக்கேன். அதுக்கும் தனி பவர் சப்ளை எடுத்திருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஐசியெல்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் வரும், எல்லாமே SMD IC தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்தா போர்டு ரொம்ப லென்த்தாக வரும். எல்லாமே நான் SMD ஒரிஜினல் டெக்ஸாஸ் ஐசி தான் போட்டு SMD யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பரான அடி கூட கிளியரான ஆடியோ எடுத்து கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 5.1 கெய்னர் கொடுத்துருப்பேன். ரெண்டு ஃபேன் வரும், கேபினட் பேக் சைடு ஒரு ஃபேன், சைடில் ஒரு ஃபேன் வரும். ஸோ இந்த ஆம்பிளிஃபயர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது இன்னொரு ஆம்பிளிஃபயர் பார்த்தலாம். இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா 5.2 டூயல் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டேன். அனலாக் கண்ட்ரோல் டைப் ஆம்பிளிஃபயர். ஃபஸ்ட்டு ஆம்பிளிஃபயரோட ஃப்ரண்ட்டுக்கு ஸ்டீல் டைப் கேமரா தான். மாஸ்டர் வால்யூமு ஃப்ரண்ட்டு சரௌண்ட் சென்டர் சப்கான் ஃப்ரீக்வன்சி ட்ரிபிள் பேஸ் இப்படி வரும். மூணுமே பார்த்தீங்கன்னா ஐப்ளே கம்பெனியோட யூஎஸ்பி போர்டு தான் போட்டிருக்கேன். இது 5.1 சுவிட்ச். 5.1 ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா யூஎஸ்பி ஆகும். யூஎஸ்பி ஆஃப் பண்ணினா ஆக்ஸு. ஆம்பிளிஃபயரோட இன்சைட்னு எடுத்தீங்கன்னா ரெண்டுமே 10 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர், 10 ஆம்ப்ஸ் ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கேன். இதுவும் 20 ஆம்ப்ஸ் தான். ஸோ இதுவும் 20 ஆம்ப்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணலாம், இந்த மாதிரி ரெடி பண்ணலாம், உங்களோட இஷ்டம் தான். எப்படி வேணால் கேட்டுக்கலாம். 10,063 ரெண்டு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி 6,850 ரெண்டு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். இது 5 சேனல்கான பவர் சப்ளை, இது சப் ஊஃபர்கான பவர் சப்ளை. 5 சேனல் கேட்டால் சக்தி கம்பெனியோட 10 டிராஸ் 5 சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு பேன் கேபினட்லேயே வந்து ரெண்டு பேன் ஃபேமிலியே வச்சாச்சு. குமார் ஆடியோஸோட 4 டிரான்ஸ்டர் பேரல் மூலம் ரெண்டு போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சப் ஊஃபர் ஆம்பிளிஃபயருக்கு. ஸோ டூயல் சப்போர்ட்லாம் ரெண்டு போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிம் கம்பெனியோட ஸ்பீக்கர் போர்ஷன் ஆஸ் யூஸ்வல் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் தமிழ் மியூசிக் மிக்ஸ் லாஜிக் போர்டு போட்டிருக்கேன். அதே மாதிரியே கெய்னர் போர்டு ஆட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஒயரிங் மெத்தட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லா ஆம்பிளிஃபயரும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலுக்கான சிக்னல் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் லைனு சீல்டு ஒயர் போட்டு தான் கொண்டு வருவேன். ஸோ இதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த சீல்டு ஒயர் போட்டு மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு இண்டிவிஜுவல் லைன் தான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த 3 ஆம்பிளிஃபயரோட ஒர்க்குமே பார்த்தா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த வசந்த் கம்பெனியோட பூம் 2 லாஜிக் போட்டுக்கோங்கள. ஸோ இந்த போர்டோட சவுண்ட் டெஸ்ட் கேட்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த M500 ஆம்பிளிஃபயரோட சவுண்ட் டெஸ்ட் கேட்கலாம். ஏன்னா ஒரு சேபிளில் இப்போ கையில் இருக்கு. ஸோ ரெண்டோட சவுண்ட் டெஸ்ட்டுமே கேட்கலாம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த ரெண்டு ஆம்பிளிஃபயர் சவுண்ட் டெஸ்ட் கேட்கலாம். சவுண்ட் டெஸ்ட் போகலாம் வாங்க. இப்போ இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா ஆனில் தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கொஞ்சம் கூட கிடையாது, அவ்வளோ கிளியராக இருக்குது. பார்த்தீங்க ஆனில் இருக்கிறத தெரியாத அளவுக்கு தான் இருக்குது, நாய்ஸே கிடையாது. இந்த புஷ்ஷும் டியூட்டர் சவுண்ட் மட்டும் தான் கேட்குறேன். அதை தவிர பார்த்தீங்கன்னா சப்பு நாய்ஸ் எந்த நாய்ஸுமே கிடையாது, அவ்வளோ கிளீனாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ப்ளூடூத் மூலமாக சாங்ஸ் போட்டு பார்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 ப்ளே பண்ணி பார்க்கலாம். லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ சாங்ஸ் இருக்கும், வீடியோ சாங்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறேன். சூப்பராகவே இருக்குமா தெரியுது. ட்ரிபிள் மட்டும் எங்கள் போர்டு கம்பேர் பண்ணுவோம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பேஸ் ரிசல்ட்டு மற்ற எல்லாமே நீட்டாக இருக்குது.
சென்டருக்கு கெயின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கூட சென்டர் கம்மியாக இருந்தது, இது ப்ரீசெட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமாட்டு இருக்குது. ஸோ போல்டு எந்த மாடிஃபை பண்ணோம் அப்படியே போட்டிருக்கேன். சப்பு ஃபர்ங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சப்பு ஃபர் ஒயர் கழட்டுறேன் நான். இது வந்து சப்புக்கான ஒயர், சப்பு ஒயர்த்தோட பேஸ் வருதுங்களா. ஸோ அதே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் கம்மி பண்ணிட்டு லெஃப்ட் ரைட் ஒரு ஒயர் டெவலப் பண்ணுறேன். சப்புல ரேட் ஆகுது, சப்பு ரேட் ஆகலையா. அதே பார்த்தீங்கன்னா சப்பு தோட ரேட் ஆகும் வருதுங்களா. ஸோ லெஃப்ட் ரைட் சப்புல தான் சப்பு சிக்னல் போகுது இதில். இப்போ நான் மாடிஃபை பண்ணி கொடுத்ததில் இதுவரை பார்த்தீங்கன்னா இந்த M300 மாடலில் பூம் 2 மாடலில் புல்லாஜி போர்டில் சவுண்ட் டெஸ்ட் கேட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த M500 மாடலில் சவுண்ட் டெஸ்ட் கேட்கலாம். எங்களோட புல்லாஜி போர்டில் ஆடியோ டெஸ்ட் எப்படி இருந்துச்சு கேட்டு பார்க்கலாம். வரும்